ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோ பிளேரும் டூ. அவதாரோட நியூ மொபைல் கேம் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றியும், கூடவே போன இயர் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இன்னே வர லான்ச் பண்ணாமல் இருக்கிற மொபைல் பிசியான ஸ்டீம் டெக்கை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பட் அதை பற்றி நீங்கள் பார்க்க முன்னாடி, சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ஸோ அவதார் மூவியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்ட் டூ லான்ச் பண்ண போகிற விஷயமும் நம்மளுக்கு தெரியும். 2014-15-16 அந்த டைம் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஹை பட்ஜெட்டில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அதோட ப்ரொமோஷனுக்கு கேம்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் சைடில் லான்ச் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கூட இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து சொதப்பிச்சு. அவதார் ஒன் மூவிக்கு கூட 2009 ஒரு பிசி கேமை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த கேம் சொதப்பலன்னு சொல்லலாம். அந்த டைம் பீரியடுக்கு AAA கேம் லெவலில் தான் அந்த கேமை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்ட் டூ மூவிக்கு கூட ஆல்ரெடி ஒரு பிசி கேமை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதோட நேம் அவதார் ஃப்ரண்டையர்ஸ் ஆஃப் பேண்டோரா. மூவி அளவுக்கு பொருட்செலவில் இந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட விஷுவல்ஸை பார்த்தாலே இதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். பட் இந்த வரிசையில் மொபைலுக்கும் ஒரு கேமை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ப்ரொமோஷனுக்கு கிரியேட் பண்ண மாதிரியும் எனக்கு தெரியலை. ஏன்னா அப்படி கிரியேட் பண்ணியிருந்தா இந்த கேமை யூபிசாஃப்ட் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கேமை கிரியேட் பண்ணது டிஸ்னி அண்ட் டென்சன் கேம்ஸ். இந்த கேமை கிரியேட் பண்ணுறதுல டிஸ்னியோட டென்சன் கேம்ஸ் தான் ரொம்ப பெரிய ஈடுபாடில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. டென்சன் கேம்ஸ் மொபைல் கேம்ஸை கிரியேட் பண்ணுறதுல பெரிய ஆளுங்க. அதுலேயும் குறிப்பாக பேட்டில் ராயல் கேம்ஸுக்கு பேர் போனவங்கன்னு சொல்லலாம். அவங்க கிட்ட இருந்து ஒரு கேம் அவதார் ஃப்ரான்ச்சைஸில் வர்றதை நினச்சி நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க. பட் இந்த கேமை பேட்டில் ராயல் ஸ்டைலில் செய்யாமல் எம்எம்ஓ ஜேனரில் மேக் பண்ணியிருக்காங்க. கேமில் சோலோ அண்ட் கோஆப் கேம் பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிளேயர் மேட்சஸாக தான் ஈச் மேட்சஸும் அமையும். கூட ஒரு நல்ல ஸ்டோரி மோடும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டோரி மோடும் பெருசாக இருக்காதுன்னு பேசப்படுது. கேமை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அன்ரியல் இன்ஜின் 4 தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கேமோட சினிமேட்டிக் ட்ரைலர் கூட இன்னும் ரிலீஸ் ஆகலை. கேமோட போஸ்டர் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ விஷுவலாக கேம் எப்படி இருக்க போகுதுன்னு எந்த ஒரு ஐடியாவும் யாருக்குமே இல்லை. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்களை வச்சு உங்களோட தாட்ஸ் என்ன, இந்த கேம் செட் ஆகுமா உங்களுக்கு? ஆல்ரெடி MMORPG ஸ்டைலில் போக்கிமான் யூனிட் கேமை போன வருஷம் தான் டென்சன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த MMO கேமை அவங்க கிரியேட் பண்ணுறதை நினச்சி நிறைய பேருக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் கேம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கைஸ், அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் வால்வோட ஸ்டீம் டெக் தான். இந்த ஸ்டீம் டெக் போன வருஷம் அதிகம் பேசப்பட்ட தேட் கன்சோலாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் இதோட இம்மர்சிவ் பெர்ஃபார்மன்ஸும் போர்ட்டபிலிட்டியும் தான். ஆக்சுவலாக ஹேண்ட்ஹெல்ட் கேம்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும் சொல்லலாம். அதனாலேயே இந்த ஸ்டீம் டெக்குக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் இதை விட பாப்புலரான எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் அண்ட் PS5K சப்ளை செயின் இஷ்யூஸ் இன்னைய வரை இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இல்லாமல் போயிடுமா என்ன? ஸ்டீம் டெக் ஆக்சுவலாக இந்த டைமில் இந்தியாவிலேயே ரிலீஸ் ஆகிருக்கணும். சிலிக்கன் ஷார்ட்டேஜ்னால தான் அவங்க ப்ரீஆர்டருக்காக சூஸ் பண்ண கண்ட்ரியில் கூட இதோட ரிலீஸை கரெக்டாக பண்ணலை. AMD அவங்களோட Zen 2 சிப்பை தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் அண்ட் PS5 கூட இவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பெரிய கம்பெனிக்கே சப்ளை செயினுங்கிறது அந்த அளவுக்கு பூர்த்தி பண்ண முடியலை. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஸ்டீம் டெக்குக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஸ்டீம் சோனி அண்ட் எக்ஸ்பாக்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் டிமாண்ட் கிரியேட் பண்ணல, எங்களால இவ்வளவு பீஸ் தான் ரெடி பண்ண முடியும்னு ப்ரீ ஆர்டரை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டிவைஸை கொடுக்கறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க சொன்ன கஸ்டமர்ஸோட நீட்ஸை கூட அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. பை த வே, ப்ரீ ஆர்டர் பண்ணவங்கெல்லாம் இன்னும் கன்சோல் வரலேன்னு சொல்லிட்டு செம கான்ல அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனாலேயே பிப்ரவரியில் ப்ரீ ஆர்டர் பண்ணவங்களுக்கு அவங்களோட டிவைஸை டெலிவரி பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ ஸ்டீமோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லாகின் பண்ணி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸுக்கோ பிளே ஸ்டேஷன் 5 கன்சோல் கிடைக்கிறது தான் பிரச்சனை. கிடைச்ச அப்புறம் பிளேயர்ஸ்னால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ப்ளே பண்ண முடியும். ஆனால் ஸ்டீமை பொறுத்தவரை கேம்ஸ் கூட பிரச்சனையாக இருக்குது. நான் என்னோட ஸ்டீம் டெக் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எல்லா ஸ்டீம் கேம்ஸுக்கும் இந்த ஸ்டீம் டெக் சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களும் இதை பற்றி கொஞ்சம் சத்தமாகவே சொல்லியிருக்காங்க. ஸ்டீம் டெக் வெரிஃபைடு ஸ்டேட்டஸ் எந்த கேம்ஸுக்கெல்லாம் இருக்குதோ அந்த கேம்ஸை மட்டும்தான் உங்களால் ஸ்டீம் டெக்கில் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் டீப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட ஸ்டீம் டெக் வீடியோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேம்ஸ்லாம் செட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவோட லிங்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஸ்டீம் டெக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவிலேயே கூட நிறைய பேர் இதை பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. என்ன தான் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த 64GB வேரியண்ட்டை கண்டிப்பாக பை பண்ணுவோம்னு சொல்லிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கேமிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் சேனலில் பண்ணியிருக்கேன். அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொளி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.